குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு அற்புதமான கேள்வி. மகான்களோட ஜீவ சமாதிக்கு போகிறோம், பல வாழும் சித்தர்களை பார்க்குறோம், சில வாழும் மகான்களை பார்க்குறோம், சில சித்தர்களுடைய சமாதியை கடந்து மகா சமாதியெல்லாம் போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் மற்றும் மகான்களுடைய அருளை பெறுவது எப்படி? பொதுவாகவே மகான்களோட அருளை எப்படிங்க நாங்கள் வாங்கிறது? ஏகப்பட்ட சித்தர்களோட சமாதி போனாலும் அங்கே இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாரையும் எல்லாருக்குமே அருள் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைதானா? இப்படி வந்து சித்தர்கள் மற்றும் மகான்களை சார்ந்த கேள்விக்கு நாம் வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா, எப்போது நாம் மகான்கள் கிட்ட செல்லும் போது எதையும் கேட்காமல் இருக்கக்கூடிய தகுதியை வளர்த்து கொள்கின்றோமோ அப்போதே நாம் அந்த மகானினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு தகுதியான மனிதனாக மாறிவிடுகிறோம். மகான்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், இந்த சித்தர்கள் அப்படின்ற நிலை அடைந்தவர்கள் மனித நிலையிலிருந்து சித்தம் தெளிந்ததனால் அவர்கள் சித்தன் அப்படின்ற நிலையை வந்து அவங்க அடைஞ்சிருக்காங்க. மகான்கள் அப்படின்னும் போது தன்னை அழித்து கொண்டு பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்ததனால் அவர்கள் மனித நிலையிலிருந்து மகான் அப்படின்ன கூடிய அந்த நிலையை வந்து அடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது சித்தர்களும் மகான்களும் உங்களிடம் விரும்பக்கூடிய மாபெரும் விஷயம் என்ன அப்படின்னா, பிற உயிர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை இவங்கிட்ட உண்மையாவே இருக்கா அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க. எப்போ உங்ககிட்ட பிறருக்கு உதவக்கூடிய குணம் முழுதுமாக வந்து விடுகிறதோ, அந்த தாட் ப்ராசஸ் உண்மையாவே உங்க கோர்ல இருக்கு, உங்க நேச்சர்ல இருக்குன்றது தெரிஞ்சிருச்சோ, நீங்க எதுவுமே கேட்க வேணாம், நீங்க கேட்காததுக்கு மேல தரக்கூடிய வலிமை அவர்களுக்கு உண்டு. மனிதர்கள் மாதிரியே சித்தர்களையும் மகான்களையும் நினைச்சிடாதீங்க. அவங்க வந்து மிகப்பெரிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள். உங்களை பார்த்தோன்னே ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் அவர்களுக்கு உண்டு. முன்ஜென்மத்தையும் பார்க்க முடியும், எதிர்காலத்தையும் பார்க்க முடியும், நிகழ்காலத்தையும் பார்க்கக்கூடிய வலிமை அவர்களுக்கு உண்டு. ஸோ நீங்கள் வந்து வழக்கமாக ஒரு கடைக்காரன்கிட்ட போய் ஒரு பொருள் கேட்குற மாதிரி, உங்கள் புருஷங்கிட்ட ஒரு பொருள் கேட்குற மாதிரி, உங்கள் மனைவிக்கிட்ட ஏதோ பிடிச்சதை கேட்குற மாதிரி மகான்கள் மற்றும் சித்தர்களிடம் கேட்கவே கூடாது. மனித உருவில் அவர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் இறை நிலையில் வாழக்கூடிய இறை அம்சம் பெற்றவர்கள். ஸோ அவங்களுக்கு எப்போ உங்களை வந்து ரொம்ப பிடிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகான்கள் சொன்ன அந்த தத்துவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுற ஆளாக இருந்தீங்கனாலோ, அப்படி இல்லாட்டினா பிற உயிர்களுக்கு நீங்கள் உதவக்கூடிய தன்மையில் நீங்கள் இருந்தீர்கள் என்றாலோ, அப்படி இல்லை என்றால் எந்தவித எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட வேலையை உங்கள் கடமையை மட்டும் இந்த உலகத்துக்காகவும் சுயநலம் இல்லாமல் பிற உயிர்களுக்காகவும் அந்த கடமையை நீங்கள் எப்போது செய்ய ஆரம்பிக்கின்றீர்களோ, நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. உங்களுக்கு மிக உயர்ந்த பட்டமான இறை பட்டத்தையே இறைவன் வந்து அந்த மகான்கள் மூலியமாக கொடுத்தாலும் கொடுத்து விடுவார்கள், அதற்கு ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஸோ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்றது அதுதான். மகான்களும் சித்தர்களும் உங்களோட பல மடங்கு உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க. இவங்களை போய் வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறது ரொம்ப குழந்தைத்தனமான விஷயம். எதையும் கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த வாழும் சித்தர்களை பார்த்தாலும், வாழும் மகான்களை பார்த்தாலும், எந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போனாலும், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, நீங்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு உழவார பணியை, உழவார பணினா அங்கே இருக்கக்கூடிய அந்த சமாதியை கூட்டுறது, பெருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை கழுவி வைக்கிறது, இல்லை அங்கே வரக்கூடிய மனிதர்களுக்கு அந்த பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது, நல்லுதவிகளை செய்வது, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை. அந்த மகானினுடைய அருட்பார்வை உங்கள் மீது பட்டு உங்களது வாழ்க்கை பரிபூரணமாக மாறிவிடும். மேலும் சொல்ல வேண்டும் என்றால், இப்போ வாழும் மகான் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருடைய மனசில் நீங்கள் இடம் பிடிக்கணும் அப்படின்னா, அவருக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கனாவே போதும். இது அவருக்கு சுயநலமான பிடிச்ச விஷயங்கள் கிடையாது. அவருடைய தத்துவங்கள், அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய தத்துவத்தை சார்ந்த ஜீவகாருண்ய விஷயங்கள், இதையெல்லாம் நீங்கள் முன்னெடுத்து பண்ணும்போது அவருடைய அருட்பார்வை உங்கள் மீது பட்டு அவருடைய சிந்தனையில் நீங்கள் வந்துட்டீங்கனாவே உங்கள் வாழ்க்கை மாறிடும். அவர் உங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கணும்லாம் சொல்லவே தேவையில்லை, வாயை திறந்து சொல்லணும்னு தேவையில்லை. இப்போ ஒரு மகான் இருக்காரு, இல்லை ஒரு சித்தர் இருக்காரு அப்படின்னா, அந்த சித்தரோட நினைவுகளில் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் ஒரு டைம் வந்துட்டீங்கனாவே உங்கள் வாழ்க்கை மாறிடும், தலைகீழாக மாறிவிடும். அதனால் தான் சொல்கின்றேன், நல்ல விஷயங்களை செய்யுங்கள், நல்ல விஷயங்களை சிந்தியுங்கள், எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி, எந்தவித கெட்ட நோக்கமும் இன்றி, நல்ல நோக்கத்துடன் பிற உயிர்களுக்கு நீங்கள் உதவுங்கள். அவங்க மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிட்டிங்கனாவே உங்களது வாழ்க்கை மாறிவிடும். அதனால ஒரு டைம் போய் எனக்கு ஏதாவது செய்யுங்க, எனக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்க, என் வாழ்க்கையை மாத்திரக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னு கேட்டிங்கனாவே தேர் இஸ் அ நீட், அங்கே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா மகான்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். உயர்ந்த நிலை பக்குவம் என்னவென்றால், தன்னை அழித்து கொண்டாலும் பிற உயிர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் நீங்கள் பிற உயிர்களுக்கு உதவி செய்யும் போது அந்த மகான் மற்றும் சித்தரின் பரிபூரண அருளை பெற்றுவிடுகிறீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது
வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி பௌர்ணமி, கிட்டத்தட்ட நிறைந்த பௌர்ணமி என்று இரவு நேரம் இந்தியா டைம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சத்சங்கம் மற்றும் இரவு நேர பௌர்ணமி மெடிடேஷன் வந்து ஆன்லைன் ஜூம் வாயிலாக வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இது இந்த ஒரு பௌர்ணமி மட்டும் கிடையாது, இனி ஒவ்வொரு மாதமும் வர இருக்கின்ற ஒவ்வொரு பௌர்ணமியிலும் நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பல விஷயங்களை தொடர்ந்து சத்சங்கத்தை வந்து நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு மாதம் குடும்பத்தை பற்றி பேசுவோம், இன்னொரு மாதம் மனைவி மற்றும் கணவனோட ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுவோம், இன்னொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக தத்துவங்களை பற்றி பேசுவோம், இன்னொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஹீலிங் பற்றி பேச போகிறோம், இன்னொரு மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு, இந்த மாதிரி இதனால் வரை யூடியூப்பில் ஷேர் பண்ணாத பல விஷயங்களை இந்த பௌர்ணமி மெடிடேஷன் என்று தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கிறோம். ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள், உங்களோட வாழ்க்கையை அடுத்த கட்ட இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க, எக்ஸ்க்ளூசிவாக இந்த பௌர்ணமி மெடிடேஷன் என்று கலந்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் அதை ரெகுலராக அட்டன் பண்ணும்போது நினைத்து பார்க்க முடியாத உள் வளர்ச்சியை நீங்கள் அடையலாம். இது முழுக்க முழுக்க ஆன்லைன் ஜூம் வாயிலாக மட்டும்தான் இருக்க போகுது, இது முழுக்க முழுக்க பௌர்ணமி அன்று மட்டும்தான் இருக்க போகுது, இது யூடியூப்ல வராத கண்டென்ட்டாக இருக்க போகுது. இதனால் வரை நீங்கள் கேட்டீராத, நினைத்து கூட பார்க்க முடியாத பல அரிய வகை ரகசியங்களை, ஆன்மீக ரகசியங்களை வெளிப்படையாக வந்து இந்த எக்ஸ்க்ளூசிவான ஜூம் வாயிலாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான் இருக்கோம். அதை தொடர்ந்து 27ஆம் தேதி முதல், ஏப்ரல் 27 முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரை, எப்படி கேமரூன் ஹைலாண்ட்ஸ் மலேசியாவில் 4 நாள் ப்ரோக்ராம் வந்து ரெட்ரீட் ப்ரோக்ராம் பரம்பொருள் வாழ்வியல்ன்ற அந்த வகுப்பை பண்ணமோ, அதே போல ஏப்ரல் 27 முதல் 30ஆம் தேதி வரை கொடைக்கானலில் உள்ள முக்கியமான ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 நாட்கள் ரெட்ரீட் ப்ரோக்ராம் தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதமான, ஆனந்தமான, சந்தோஷமான, ஆன்மீகம் சார்ந்த, குடும்ப வாழ்வியல் சார்ந்த ஒரு அற்புதமான 4 நாள் வகுப்பாக வந்து இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் இந்த 23ஆம் தேதி பௌர்ணமி ஆன்லைன் சத்சங்கத்திலும் மெடிடேஷன்லையும், 27 முதல் 30ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய 4 டேஸ் ப்ரோக்ராம்லையும் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.